தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டையே ஆட்டி படைக்கும் பல உண்மைகள் வெளியாகும், பரபரப்பை ஏற்படுத்தும் அறிவிப்பு. ஏலத்தில் விடப்படும் திரைசேரி உண்டியல்கள், மத்திய வங்கியின் அறிவிப்பு. அம்பாறையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலி. சீதுவ பகுதியில் துப்பாக்கி சூடு, இராணுவ சிப்பாய் கைது. இலங்கை அரச ஊழியர்களுள் ஒரு சாரார் விடுத்துள்ள கோரிக்கை. நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. ரத்து செய்யப்பட்ட 14 ரயில் சேவைகள். நாட்டில் மதுபான விற்பனை அதிகரிப்பு. வீட்டு கடன் வாங்கியோருக்கான அறிவிப்பு. 13 திருத்தம் நடைமுறையாக்கல், அரசு நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிராக மீண்டும் ஒரு பாரிய போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகள் தயாராகின்றன. இந்த நிலையில் அரசாங்கத்தின் அடக்குமுறை வேலை திட்டத்துக்கு எதிராக எதிர்வரும் 19 தேதி நாட்டின் 5 இடங்களிலிருந்து செனகசே யாத்திரை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்துப பண்டார தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்கட்சிகளும் இணைந்து நடத்தும் இந்த யாத்திரை எதிர்வரும் 21 தேதி கொழும்பை வந்தடையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டையே ஆட்டி படைக்கும் வகையில் பல உண்மைகள் வெளியாகும் எனவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இனவாத நடவடிக்கைகள் என்பவற்றின் பின்னணி தொடர்பிலும் இதன் போது வெளியாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாம் 21 தேதி கொழும்பை ஆக்கிரமிப்போம் எனவும் எதிர்கட்சி எப்போதும் பலமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 19 தேதியன்று ஏல விற்பனையின் ஊடாக 90 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்களில் முதிர்வடையும் 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும், 182 நாட்களில் முதிர்வடையும் 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்துக்கு விடப்பட உள்ளன. மேலும் 364 நாட்களில் முதிர்வடையும் 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்துக்கு விடப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அம்பாறை நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாட்டுப்பளை பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மாட்டு வண்டியுடன் மோதுண்டதில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிந்தவூர் சாய்ந்தமருது வேப்பியடியைச் சேர்ந்த 35 வயதுடைய ஜமால்டின் ஹாரூன் என்பவரே உயிர் உயிரிழந்துள்ளார். கடும் வேகம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நபருடைய சடலம் நிந்தவூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராஜமக்சபுர பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜமக்சபுர பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக துப்பாக்கியால் சுட்டு இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் என்பதுடன் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 10 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சனத்தொகை மற்றும் வீடமைப்பு சனத்தொகை கணக்கெடுப்புக்கு தமது அதிகாரிகளை ஈடுபடுத்துமாறு இலங்கை ஐக்கிய கிராம அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்திடம் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த பணி தமக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு கடமை என்பதால் தமது அதிகாரிகளுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும், அதற்கு ஏனைய அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் சங்கத்தின் தலைவர் கமல் ஹித் ஸ்ரீ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலம் முடிந்த பிறகும் போலீசார் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்தும் மக்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்கான சோதனைகள் தொடரும். நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் பாதையோரம் வாகன நிறுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதேவேளை ஏப்ரல் 1 முதல் 12 வரை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 63 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
ரயில்வே ஊழியர்கள் சேவைக்கு சமூகமளிக்காத காரணத்தினால் நேற்றைய தினம் சுமார் 14 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவற்றில் 12 குறுகிய தூர ரயில் நேற்று காலை முதல் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் போதிய பணியாளர்கள் இல்லாமையால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மதுபான விற்பனை அதிகரித்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. விலை அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளினால் மதுபான விற்பனை 40% வீழ்ச்சியடைந்திருந்தது. எனினும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் மதுபான விற்பனை 20% உயர்வடைந்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களில் மதுபான விற்பனை உயர்வடைந்துள்ளது. மதுபான வகைகளின் விலையை குறைப்பதற்கு வரியில் மாற்றத்தை கொண்டு வருமாறு மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மதுபான விற்பனை வீழ்ச்சியடைந்த காரணத்தினால் பெருந்தொகை எதனால் களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டுக்கடன் தொடர்பில் வீடமைப்பு அதிகார சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மக்களுக்கு வழங்கப்பட்ட சுமார் 5 பில்லியன் ரூபாய் வீட்டுக்கடனை மீள ஆரம்பிடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரஜீவ சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிலைமையால் மக்கள் வீட்டுக்கடனை மீள செலுத்துவதை தவிர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது மாவட்ட முகாமையாளர்கள் ஊடாக கடனை மீள ஆரம்பிடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 3 கட்டங்கள் ஊடாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அமைச்சரவை உபக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்று வழி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இணக்கப்பாட்டுக்கு வருவதே குழுவின் முதற்கட்ட நடவடிக்கை. தொடர்ந்து அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப கொண்டு வருவது 2வது நடவடிக்கை. இதே நேரம் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைக்காக உண்மையை கண்டறியும் உள்ளக பொறிமுறையை நிறுவுவது உபக்குழுவின் 3வது நடவடிக்கை. இன நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முன்னுரிமை வழங்கி நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கி அதனூடாக அபிவிருத்தி அடைவதே ஜனாதிபதியின் நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.